வணக்கம். இன்றைய தலைப்புச் செய்திகள். பசுமை தமிழ்நாடு இயக்கம் அறிவிப்பு. தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் வாழைக்கான விலை முன் அறிவிப்பு. மீனவர்களிடையே அதிகாரிகள் விழிப்புணர்வை ஏற்படுத்த மத்திய மீன்வளத்துறை அமைச்சர் வேண்டுகோள். சென்னை இட்லி அரிசி ஏற்றுமதியில் கடும் பாதிப்பு. பருவமழையை எதிர்கொள்ள அனைத்து துறை அதிகாரிகள் கொண்ட குழு அமைப்பு. செய்திகள் வாசிப்பது தெய்வவிந்தியா தங்கதுரை. இன்றைய விரிவான செய்திகள். பசுமை தமிழ்நாடு இயக்கம் மாநிலத்தின் மரம் மற்றும் காடுகளின் பரப்பளவை 23.69% இருந்து 33% உயர்த்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது. 73 லட்சம் நாற்றுகள் வளர்க்கப்பட்டு வேளாண்மை துறையிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. மாநிலம் முழுவதும் 43 வனப்பிரிவில் 260 நாற்றங்கால் உள்ளது. மரங்களின் பாதுகாப்பு மற்றும் மேலாண்மைக்கான முழு பொறுப்பும் மாநில பசுமை குழு மற்றும் மாவட்ட பசுமை குழுக்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. இம்மர கன்றுகளை இணையதளம் மூலமும் பெற்றுக்கொள்ளலாம். விவசாயிகள், தொழில் நிறுவனங்கள், இயற்கை ஆர்வலர்கள், தனிநபர்கள் மரக்கன்றுகள் தேவைப்பட்டால் www.greentnmission.com இணையதளத்தை அணுகலாம். பசுமை தமிழ்நாடு இயக்கம் இதனை அறிவித்துள்ளது. தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் வேளாண் மற்றும் ஊரக மேம்பாட்டு ஆய்வு மையத்தில் இயங்கி வரும் தமிழ்நாடு பாசன விவசாய மேம்பாட்டு திட்டத்தின் விலை முன்னறிவிப்பு திட்டமானது வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் 2021-22 ஆண்டு வாழை 3.01 லட்சம் ஹெக்டர் பரப்பளவில் சாகுபடி செய்யப்பட்டு 31.39 லட்சம் டன்கள் உற்பத்தி செய்யப்பட்டுள்ளது. வர்த்தக மூலகங்களின் ஆய்வின்படி அக்டோபர் டிசம்பர் 2022 மாதங்களில் பூவன் வாழையின் சராசரி பண்ணை விலை கிலோவிற்கு ₹22 முதல் ₹24 வரையும், கற்பூரவள்ளி பண்ணை விலை கிலோவிற்கு ₹25 முதல் ₹27 வரையும், மேலும் நேந்திர வாழையின் பண்ணை விலை கிலோவிற்கு ₹40 முதல் ₹44 வரையும் இருக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. எனினும் வரும் காலங்களில் பருவநிலையை பொறுத்து விலையில் மாற்றங்கள் இருக்கும். எனவே விவசாயிகள் தகுந்த விற்பனை முடிவுகளை எடுக்குமாறு பரிந்துரைக்கப்படுகின்றனர். மத்திய மீன்வளம், கால்நடை பராமரிப்பு மற்றும் பால்வளத்துறை அமைச்சர் பர்ஷோத்தம் ரூபாலா தலைமையில் கடலூர் மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் மத்திய அரசு திட்டங்கள் குறித்து ஆய்வுக் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் கூட்டரங்கில் நேற்று நடைபெற்றது. இதில் கடலூர் மாவட்டத்தில் செயல்பட்டு வரும் மீன்வள திட்டங்கள் குறித்து மீனவர்களிடையே அதிகாரிகள் விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்று மத்திய மீன்வளத்துறை அமைச்சர் வேண்டுகோள் விடுத்தார். உணவு பணவீக்கத்தை கட்டுப்படுத்த உணவு தானிய ஏற்றுமதிக்கு மத்திய அரசு கட்டுப்பாடுகளை விதித்துள்ளதால் இட்லி அரிசி ஏற்றுமதி செய்யும் அரிசி ஆலை உரிமையாளர்கள் கடும் நெருக்கடியில் உள்ளனர். இட்லி அரிசியும் பச்சரிசி ரகத்தை சேர்வதால் இதற்கான வரியும் 20% ஆகும். மேலும் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்கள் உண்ணும் பிரபலமான அரிசியில் கிட்டத்தட்ட 2000 டன்கள் திருத்தப்பட்ட வரி செலுத்தப்படாததால் சென்னை மற்றும் தூத்துக்குடி துறைமுகங்களில் தேங்கியுள்ளன. மத்திய அரசு செப்டம்பர் மாதம் உடைத்த அரிசி ஏற்றுமதிக்கு தடை விதித்தது மற்றும் கச்சா அரிசிக்கு 20% வரி விதித்தது. செப்டம்பர் 1 முதல் அறுவடைக்கு வந்துள்ள குறுவை பயிரில் இதன் தாக்கம் ஏற்பட வாய்ப்புள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வடகிழக்கு பருவமழை அக்டோபர் மாதம் துவங்கி டிசம்பர் வரை நீடிக்கிறது. இக்காலத்தில் ஏற்படும் பேரிடர்களை திறன்பட எதிர்கொள்ள பல்வேறு துறைகளால் மேற்கொள்ளப்பட்டுள்ள அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தமிழக முதலமைச்சர் ஆய்வு மேற்கொண்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. மாநில அவசர கட்டுப்பாடு மையம் கூடுதலான அலுவலர்களுடன் 24 மணி நேரமும் இயங்கி வருவதோடு பொதுமக்களுக்கான 1070 கட்டணமில்லா தொலைபேசி சேவையும் வழங்கப்படுகிறது. அதே நேரம் 9445869848 என்ற வாட்ஸ்அப் எண் மூலமும் பொதுமக்கள் புகார்களை பதிவு செய்யலாம். டிஎன் ஸ்மார்ட் செயலி மூலம் வானிலை முன்னறிவிப்பு, வெள்ள அபாய எச்சரிக்கை மற்றும் மின்னல் எச்சரிக்கை வழங்கப்பட்டு வருகிறது. பேரிடர் தாக்கத்திற்கு உள்ளாகும் 16 மாவட்டங்களில்
ஆப்தா மித்ரா திட்டத்தின் கீழ் 500 தன்னார்வலர்களுக்கு தேடல் மீட்பு தொடர்பான பயிற்சி வழங்கப்பட்டு வருகிறது குறிப்பிடத்தக்கது. மேலும் விவசாயம் சார்ந்த தகவலை விரிவாக அறிந்திட கிருஷி ஜாகரன் வலைதளத்தை பார்வையிடவும். நன்றி, வணக்கம்.